தமிழால் இணைவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமையல் சிநேகிதி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வித்தியாசமான முறையில சுவையான மீன் குழம்பும் கூடவே மொறுமொறுன்னு ஒரு மீன் வருவதும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1 கிலோ அளவு வவ்வால் மீன் வாங்கியிருக்கேன். பாம்ஃப்ரெட் ஃபிஷ் கடையிலே கிளீன் பண்ணி வாங்கியாச்சு. என்னதான் நம்ம கடையில கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் வீட்டில் நம்ம நல்லா சுத்தப்படுத்தணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது பாருங்க, கடையில நல்லா ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஓரங்களில் பாருங்க, இந்த மாதிரி அந்த நமக்கு தேவையில்லாததெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடணும் கை வச்சு. அதெல்லாம் நல்லா பிச்சுட்டு ரன்னிங் வாட்டரில் நல்லா தேய்ச்சி கழுவி எடுக்கணும். இந்த ஓரங்களில் சைடில் மேலே அந்த தோல் எல்லாம் வந்து நல்லா குழக்குழன்னு இருக்கும். தேய்ச்சி நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 தண்ணியில் அலசிட்டு 3வது தடவை கல்லுப்பு போட்டு நல்லா உரசி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மீனை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து குழம்புக்கும் வறுவலுக்கும் எவ்வளோ வேணுமோ பிரித்து வச்சுக்கலாம் தனித்தனியாக. இன்னைக்கு வந்து நான் வறுவலுக்கு தான் நிறைய மீன் எடுக்க போகிறேன். குழம்புக்கு வந்து இந்த தலைப்பகுதி வால் பகுதி இதெல்லாம் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். இதெல்லாம் பிரித்து வச்சுட்டு மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடணும். ஏன்னா மசாலா வந்து எவ்வளோ நேரம் மீனில் ஊறுதோ அவ்வளோ வந்து இந்த மீன் வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 3 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் மிளகுத்தூள், இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1 எலுமிச்சை பழத்தை சாறு பிழிஞ்சு விதை இல்லாமல் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்டாக நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஏன் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கிறோம்னா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும், வேறு எதுவும் ஸ்பெஷல் ரீசன் கிடையாது. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நம்ம மீன் மேலே பூச ஆரம்பிச்சிடலாம். மீன் வந்து இன்றைக்கி எங்கிட்ட நிறைய இருக்குது வறுக்கிறதுக்கு, அதனால பாதி மீன் வந்து நான் மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் பாக்ஸ் போட்டு வைக்க போகிறேன், நைட்டுக்கு சூடாக வறுத்துக்கலாம். பாதி மீன் வந்து இப்போது லஞ்சுக்கு செய்கிறதுக்காக வைக்க போகிறேன். இந்த மாதிரி 1 பீஸ் மீனையும் எடுத்து மசாலாவை நல்லா 2 சைடும் புரட்டி உள் சைடெல்லாம் நல்லா மசாலா இறங்குற மாதிரி தேய்ச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பாருங்க, பாதி மீன் நான் சொன்ன மாதிரி தனியாக எடுத்து பாக்ஸ் பண்ணியாச்சு, இது ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மீதி மீன் ரெடியாக இருக்குது, தனியாக எடுத்து ஊரட்டோன்னு ஊரமாக வச்சிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். 1/2 கிலோ அளவு சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளிப்பு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். கடாய் வச்சு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நல்லெண்ணெய் இப்போ நான் சேர்க்குறேன், ஏன்னா நம்ம இதெல்லாம் வதக்கிட்டு திருப்பி அரைக்க போகிறோம். வெங்காயம் வதங்குற அந்த கேப்பில் நம்ம புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் நான் குழம்புக்கு வச்சுருக்கிற மீன். பாருங்க, வெங்காயம் வந்து ஒரு 5 நிமிஷம் வதங்கிருச்சு, நல்ல கலர் சேஞ்சாக இருக்குது. இந்த டைமில் நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுக்கலாம். மூடி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, தக்காளியும் மேஷ் ஆயிடுச்சு ஓரளவு. இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலா தீயக்கூடாது, அதே சமயம் மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் சொன்ன மாதிரி பாருங்க மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு, அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வைக்க போகிறோம். ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வந்து அரைச்சி செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். பாருங்க, ஃபைன் பேஸ்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம அதே கடாய் வச்சு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து பொரிய விடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை
இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து வதக்கி தான் இதை அரைச்சி வச்சுருக்கோம். இதை கலந்து விட்டுட்டு அந்த மிக்சியில் மீதி மசாலா இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலம்பி நம்ம இந்த கடாயிலே குழம்புக்காக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திக்காக வேணும்னா திக்காக வைக்கலாம், தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வைக்கலாம். இப்போ புளித்தண்ணி, எடுத்து வச்சிருக்கிற புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். மெயினாக இந்த மீன் குழம்பு மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா கொதிச்சிடணும், புளியோட பச்சை வாசனை போயிடணும். இந்த மசாலா இதை எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் மீன் சேர்க்கணும். இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த கேப்பில் பக்கத்து அடுப்பில் நம்ம தவா வச்சு மீன் ஃப்ரைக்காக ரெடி பண்ணிக்கலாம். தவாவில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன். இந்த மாதிரி தவாவில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது டேஸ்ட் எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியாது, ரொம்ப நல்லாவே இருக்கும், எண்ணெயும் கம்மியாக தான் செலவாகும், ஹெல்தியும் கூட. ஸோ ஒரு ஒரு மீனாக இந்த மாதிரி எடுத்து தவா மேலே பிளேஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டு சைடும் 2 நிமிஷம் வெந்தால் போதும், நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். நம்ம அரிசி மாவு சோள மாவு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, நல்ல இந்த மசாலாலாம் உடையாமல் மீனோட சேர்ந்து ரொம்ப நல்லா முழுசாக நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ பாருங்க குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த டைம்ல வந்து உப்பு காரம் பத்தலைன்னா நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீன் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஒரு மீனா தனித்தனியா எடுத்து குழம்புல சேர்த்துடலாம். அதே மாதிரி மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் கூட குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம்ல கொதிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சிம்ல வச்சு ஆஃப் பண்ணிடலாம். மீன் ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா மீன் உடஞ்சிரும், முழுசு முழுசா எடுக்க வராது. எல்லா மீனையும் போட்டுட்டு குழம்பு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 5 to 7 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா மீன் குழம்பு தயார். அதே சமயம் நம்மளோட மீன் வறுவலும் இப்போ தயாராகிடுச்சு, நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டு இருக்கேன். ரொம்ப பார்க்கவே நல்லா இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க, நிஜமா டேஸ்ட் அல்லும். நாளைக்கு சண்டே, எல்லாரும் இதை செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நாள் தமிழால் இணையலாம். விடைபெறுவது உங்கள் சமையல் சிநேகிதி. நன்றி, வணக்கம்.